ஜெயில போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும் எல்லாம் 15, 16, 14 வயசு. அப்ப நான் கடன் என்னடா செய்ய போறீங்க? நானே எந்த அரசியல் முழுக்க ஏழைகளுக்கான, அதாவது நானும் பண்ண கஷ்டப்பட்டதுலேருந்தா. பலரை பொறுத்தவரையில் அவர் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வைத்தியர். பலரை பொறுத்தவரையில் அவரானது ஒரு நேர்மையான, நியாயமான, பல மருத்துவ மாஃபியாக்களை வெளியில் கொண்டு வந்த ஒரு வைத்தியர் என்பதாக போற்றப்பட்ட, புகழப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதா இன்றைய தினம் தன்னுடைய கட்டுப்பாணத்தை செலுத்தியது. கொழும்புல ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்றைய தினம் கொழும்புல கட்டுப்படும் ஆசியாவின் உயரமான கோபுரமாக காணப்படக்கூடிய அந்த கோபுரத்திலிருந்து விழுந்ததாக கூறப்படும் அந்த மாணவியின் குறித்த பல்வேறு விடயங்கள், அதிர்ச்சியான விடயங்கள் இப்பொழுது வெளியாக இருக்கின்றன. அந்த மாணவியினுடைய மரணத்தை தடுப்பதற்கு அங்கிருந்தவர்களே வந்து பின்னின்றிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி NPP, குறிப்பாக மாலிமாவ என்று சொல்றாங்க, இல்லைன்னா வந்து திசை காட்டி சின்னத்திலான அந்த கூட்டணியானது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய அத்தனை வேலைகளையும் முடித்துவிட்டு தேர்தலில் போட்டு போறதுக்கு தன்னுடைய குழுவினரோடு கட்டுப்பணம் செலுத்தியிருக்கு. இது குறித்தான முழுமையான விடயங்களை பார்க்கலாம் வாருங்கள். இது விஜே தினேஷ் விலோக், அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் தொடக்கம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆளான ஒரு மனிதன் என்று சொன்னால் இலங்கையில் அது யாருமே வந்து உடனடியாக கை காட்டக்கூடியது, அது டாக்டர் அர்ஜுனா ராமநாத அவர்களை தான் குறிப்பிடலாம். குறிப்பாக ஒரு மருத்துவ மாஃபியாவை வெளியில கொண்டு வர போறேன் என்பதாக பல்வேறு விடயங்களை ஒரு காணொலி மூலமாக, முதலாவதாக ஃபேஸ்புக்ல பதிவிட்டதன் மூலமாக பல பிரச்சனைக்கு எதிர்கொண்டது மட்டுமல்லாமல் முக கொடுத்தது மட்டுமல்லாமல் 2 தடவைகள் சிறைவாசம் அனுபவித்துட்டு வந்திருக்கின்றார். இன்னும் பாத்தீங்கன்னா சாவகச்சேரி வைத்தியத்துடைய பதில் அட்சியராக இருந்தவர் இப்பொழுது சாதாரண ஒரு வைத்தியராக வந்து தரம் இறக்கப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் பூதாகரமாக வெடித்திருந்தது. எனவே கடந்த மாதம் 20ஆம் தேதி ஜெயிலுக்கு சென்றவர் இம்மாதம் தான் வந்திருக்கிறார், 14 நாட்களின் பின்னர். எனவே 2வது தடவையாக வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஞானம் பிறந்தது போன்று, ஏற்கனவே அவர் குறிப்பிட்டது போன்று பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் களமிறங்குவேன் என்பதாக வந்து சொல்லியிருக்காரு. இன்றைய தினம் அவர் சொன்னது போன்று செய்திருக்கின்றார். எனவே இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிடுறதுக்கு தன்னுடைய கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அவர் கூறக்கூடிய விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள். இப்போ தான் பே பண்ணியிருக்கேன், ஃபோம்ஸ் எடுத்து போயிட்டு பெரும்பாலும் நாளை காலம் 9:00 தாக்கல் செய்யும் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, கிணக்க கண்ட ஸ்திரிக்கணும். ஸோ அதே வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டிருக்கிறோம். எந்த நாளைக்கு நாங்களும் ஒரு துரோகியில் கொண்டு வந்து தமிழ் தேசியத்துக்கு கொண்டு விடக்கூடாது, அதால் அப்படி தமிழ் தேசிய உணர்வுள்ளாக்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொண்டிருக்கேன். தேசிய மக்கள் சக்தியிலாம் போட்டியிடுவீங்க என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏன் திடீரென்று சுயேட்சை குழுவில் போட்டியிடுறது? அது அப்போ நான் நீங்கள் எதிர்பார்த்தியும் சரி, பட் நான் அப்படி இப்படி யோசிக்கல. ஜனாதிபதியில் ஒரு ஆளை சூஸ் பண்ண வேண்டியது எங்களோட தேவை. ஒரு சின்ன ரீசன் அது என்னென்றால், இப்போ நாளைக்கு நாங்கள் ஒரு கட்சி சார்பாக இருந்துட்டோம்டா வேற ஒரு தலைமை பீடம் எடுக்கிற முடிவுக்கு வந்து தமிழ் மக்களுக்கு நாங்கள் தான் பதில் சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ கிட்டையில் வந்து எங்களை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், இந்த முள்ளிவாய்க்காலில் வந்து நான் அந்த ஜெயிலுக்கில் இருக்கையில் தான் அந்த நியூஸ் பார்த்தேன், அது பிள்ளையோ சரியோ தெரியாது. முள்ளிவாய்க்காலில் வந்து இருக்கிற பொறுப்பு கூறலை வந்து தாங்கள் முட்டாண்டிதான் இருக்கிறோம். ஐநாண்டு அதாவது வந்து ஐநா வந்து எங்களோட இனப்படுகொலை நடந்தது, அதெல்லாம் எங்கள் அப்பா மோசம் போனவர், ஐ மீன் காணா போனவர். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஆதாரங்களை தேடவும் விட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதோட கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது, அவ்வளோதான். யாழ்ப்பாணத்தில் தளமாக கொண்டு இயங்குகின்ற தமிழ் தேசிய கட்சிகளில் போட்டியிடுவதற்கே நீங்கள் முன்வரவில்லை? நீங்கள் கேட்டுட்டு நீங்களே சிரிக்கிறீர்கள். ஏனென்றால் என்னண்டா அப்போ இப்போ ஃபைனல் வேர்சன் 2009 நான் 2009 பிறகு ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் போட்டிங்கே போட்டது இந்த முறை தான். ஏனென்றால் இப்போ தலைவர் இல்லாமல் போனாரோ அன்றிலேருந்து அரசியல் இல்லை, நம்பிக்கை இல்லை எனக்கு, நான் படித்தேன் டாக்டராக இருந்தேன் அவ்வளோதான். ஸோ இந்த 14 வருஷம் நாங்கள் அது சொல்லவும் கூட ஆண்டு சொன்னானுங்க, இதுக்கு நாங்கள் பொத்திவிலேருந்து போடி வேண்டிய வரைக்கும் புண்ணாக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படியே நான் கூட போய் திருப்பியும் நின்று எங்களோட தமிழ் தேசியத்தை துளைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, அவ்வளோதான். வெற்றி வாய்ப்பு அது உங்களுக்கே தெரியும், ஒரு டாக்டரும் போய் கேட்க இல்லை, மற்றாக்களும் போய் கேட்க சில மேருக்கு ஓட் போடணும்னு உங்களுக்கே தெரியும். என்னென்றால் நாங்கள் இப்போ கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் செல்லும், அதுக்குப்பட தான் நாங்கள் கட்சியாக போட்டியிடலாம். இப்போ நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் முதல்ல எதிர்பார்த்தனா ஒரு 6 மாதத்துக்கு மேலே செல்லும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குன்னு சொல்லி. பட் நான் கெஸ் பண்ணினா நன்றி பெற வரண்டு, எல்லாருமே சேர்ந்து சொன்னீங்க இல்லை என்றால் வர மாட்டாருண்டு. ஸோ கடைசியாக 26 இப்போ நான் அதை சூஸ் பண்ணி இதை சூஸ் பண்ணி நாங்கள் வேறு பொலிட்டிக்ஸ் தானே அப்போ. ஸோ எல்லாரோடையும் போய் கதைச்சி சூஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் போல் போடுறது நோ போல் இல்லை, மற்ற யாருக்கு வின் பண்ணுறது மற்ற அந்த நேரம் சொல்லிக்கொண்டு நிற்கிறா, அவர் நோ போல் போட்டவர் ஃபர்ஸ்ட்டாக அதால் அவரை விட்டுருங்கோ, ஆனால் மச் கப்பை எங்கள்கிட்ட தாங்க உண்டு, விளையாடினவனுக்கு அது விளங்கும். ஸோ நாங்கள் திருப்பியும் அது சம்மந்தமாக நான் நினைக்கல, அவ்வளோ உசிதமாக இருக்கும். உங்களுடைய அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்கு?
இல்லை ஜெயிலுகளில் இருந்து நான் இப்போ 19 நாள் ஜெயிலுக்கில் இருந்து நான் அது போய் வந்த யாரும் நீங்கள்ட்டு தான் தெரியும் என்ற கஷ்டம். நான் வந்து இது மேல்மட்ட வர்க்கத்துக்காண்டியோ அரசியலுக்காண்டியோ அரசியல் செய்யலை. இப்போ நேற்று நான் பஸ்ஸில் வரைக்கலேன், ரயில்வே இதில் பஸ்ஸிலையும் வரைக்கலையும் ஒரு 6 மாத கைக்குழந்தை ஒன்று ஜெயிலுக்கில் இருந்து வந்து அது வெளியே. அப்போ நான் யோசித்தேன், இப்போ நானும் திருப்பியும் இன்னொரு பிள்ளையை விட்டுட்டேன் நான் சொன்னேன், இன்னொரு 10 வருஷம் நான் ஏமாற்றினேன்டா அந்த பிள்ளையின் எதிராளவும். நாளைக்கு இப்போ நீங்கள் ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், 13 வயசில் கொலை செஞ்சு 15 17 வயசில் கொலை செஞ்சாக்கள் எல்லாம் இருக்கான் சின்னப்படியல். என்ன நடந்ததுன்னு தெரியாது. குடு பான்பராக் நான் அதெல்லாம் கேட்டு எழுதி படித்து நான் அங்கே இருக்கிற படிகள்கிட்ட இந்த ஜெயிலில் இருந்த 14 நாள் வந்து கணக்கு வாழ்க்கையில் விளங்கி கொண்டு நான் முக்கியமாக வந்து என்னென்னது என்னென்ன சாமான் ஐசண்டா என்ன விலை அதே 3029 ரூபான்னு சொன்னாங்க. அந்த இல்லை இதுகளை வந்து நான் படித்தேன். நான் அதே நான் அதுக்குள்ள படித்தேன். எனக்கு வந்து ஜெயிலுக்குள்ளே போனது வந்து மிக சந்தோஷமான விஷயம் என்னென்றாலும் நாங்கள் மேல்மட்ட வர்க்கமாகவே எப்போவுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மேல்மட்ட வர்க்கம் வந்து ஒரு நாளுமே ஒரு ஏழைகளுக்காண்டி போய் வாழ்க்கையில் அரசியல் செய்ய போகிறது இல்லை. நாங்கள் அங்கே மேல்மட்ட குடிக்கிறது தான் செய்ய போகிறோம். ஆனால் இப்போ ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அந்த இவ்வளோ நாளும் டாக்டர்களுக்கு கதைக்க வாங்கன்னு சொன்னது எனக்கு இப்போ நெஞ்சே வலிக்குது. என்னால் ஒவ்வொரு சின்ன படியில் வந்து சொன்னவங்க நான் அடப்படான்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கும் வந்து சொன்னாங்க டாக்டர்களுக்கு கதைக்கணும் உண்டு. ஒவ்வொருடைய இந்த கதை கேட்கல. அங்கே ஒருத்தனும் வந்து 50 லட்சம் பேங்கில் வச்சுக்கொண்டு களவு எடுக்கல. அம்மா இல்லை அப்பா இல்லை போகிறதுக்கு அங்கேயும் இந்த தெரியாது நல்லூரில் கானுக்கில் தான் படுக்கிறது. அப்போ அவனுக்கு ஒரு கையும் ஒரு காலும் இழுத்தபடியும் ஒருத்தன் நான் நினைக்கிறேன் 15 வயசு இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கதையெல்லாம் கேட்குற ஜோஜினா சொன்னால் ஒரு ஒரு சமூகத்தை கட்டி எழுப்போன்னு நாங்கள் பொருளாதாரத்தை தான் பார்க்கணும். எல்லாருமே வந்து பொருளாதாரம் ஏன் வெள்ளக்காரம் காரில் வந்து அதாவது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறான்னு அவனோட பொருளாதாரம் ஹை, அவனோட மந்த்லி இன்கம் வந்து ஹை யூஎஸ் டாலரில். நாங்கள் ஒரு பொருளாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 4000 தான் ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் இப்போ வருது. 10 நாள் தான் வேலையெல்லாம் 30 நேரம் தான் வரும். அது ஒன்றுமே பெரிய அதில் அரைவாசி காசு குடிச்சு ஒழிச்சிட்டோம். பார் வேண்டினம் பார் வச்சுருந்தோம் அப்படி எல்லா எங்களோட சமூகம் வந்து இப்போ பெரியாக்கள் குடித்தா பரவாயில்லை. ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எல்லாம் 15 16 17 வயசு. அப்போ நான் கேட்டேன் என்னடா செய்ய போகிறீங்க ரெண்டு டாக்டர் இப்படியே பிறந்து வளர்ந்துட்டேன் சொல்லி சொல்கிறாங்களா. அப்போ அதை பார்க்கவலையாக இருந்தது. நினைக்கிறேன் நின்று அரசியல் முழுக்க ஏழைகளுக்கான அதாவது நானும் பண்ண கஷ்டப்பட்டுறதுலேருந்து தான் வந்தேன். நான் காரில் பிறந்து போய் ஆண்டு போயில அப்பா சைக்கிளை கொண்டு விட்டு இறக்கி தான் வந்தேன். இப்போ ஏழைகளுக்கு நோக்கி தான் அரசியல் இருக்கும். வைத்தியர் அர்ச்சனா அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் உண்மையாகவே வந்து மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதாக வந்து புறப்பட்டு பல பிரச்சனை வந்து மாட்டிக்கொண்டாரு. இனி வந்து நான் அடக்கம் இருக்குமாக இருந்தால் அவரை வந்து எந்த விதமான ஒரு சக்தியாலும் அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து அவர் சென்று விட்டார். அனாவசியமான கருத்து கூறுதலை தவிர்த்து விட்டு தேர்தலுக்கும் மக்களுக்கும் எது தேவையோ அப்படியான விஷயங்களை வந்து அவர் தேர்தலில் வந்து தன்னுடைய பரப்புரையாக பிரசாரமாக செய்வாராக இருந்தார். நிச்சயமாக அவர் எடுத்துக்கொண்டு அந்த விடயத்தில் வந்து வெற்றி பெறுவார். அதை விடுத்து மற்றவர்கள் மீது சேறு பூசுறது, மற்றவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது, ஃபேஸ்புக்கில் காணொலியில் விழுறது போன்ற விடயங்களை தவிர்த்து கொண்டு ஒரு அரசியல்வாதிக்கு உரிய பண்புகளோடு அதே நேரத்தில் வந்து மக்கள் குறித்தான பல விடயங்களை வந்து சிந்தித்து செயல்படுவராக இருந்தால் அவரும் இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சுயேட்சையாக நிறைய பேர் யாழ் மாவட்டத்தில் வந்து கட்டுப்பணம் வந்து செலுத்திருக்காங்க. எனவே இவரும் வந்து செலுத்திருக்கிறார். பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன விடயங்கள் நடைபெறும் என்பதாக. அடுத்ததாக ஆசியாவினுடைய அதிசயம் மிக உயரமான கோபுரம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய தாமரை கோபுரத்திலிருந்து நேற்று முன்தினம் ஒரு மாணவி விழுந்து மரணமாகி இருந்தாள். எனவே இந்த மரணத்தினை தொடர்ந்து அந்த மரணத்தை தடுக்க தவறியதாக அந்த தாமரை கோபுரத்துடைய சிசிடிவி பிரிவு மீது இப்பொழுது வந்து அதிகமான கண்டனங்கள் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாணவி குதிப்பதற்கு முன்பாக 4-5 தடவைகள் அந்த உயரத்துடைய இருக்கக்கூடிய இத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 அடி உயரமாகக்கூடிய அந்த கட்டடத்தின் மீது ஏறி அவங்க வந்து முயற்சி பண்ணி முடியாமல் போயிருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் தன்னுடைய ஷூவை வந்து கழட்டி வைத்து விட்டு அதற்கு பிறகுதான் ஏறி வந்து கீழே வந்து குவித்திருக்கிறதா இப்போது சிசிடிவி மூலமாக அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த சிசிடிவி அறையில் இருந்தவர்கள் எங்கே சென்றார்கள், எப்பொழுதுமே இப்படியாக இருக்கக்கூடிய அந்த பணிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து அவதானித்து கொண்டே இருப்பார்கள். எனவே வந்து அந்த சிசிடிவி பகுதியில் வந்து வேலை செஞ்சவங்க எங்கே போனாங்க என்பதாக இப்பொழுது அதிகமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படியான உயரமான கோபுரங்களும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அந்த இடத்துல வந்து நிறைய காவலாளிகள் சுற்றி வந்து கொண்டே இருப்பாங்க. எனவே இந்த மாணவி 4-5 தடவைகள் வந்து முயற்சி பண்ணுறாங்களா இருந்தால் அந்த காவலாளிகள் எங்கே போனார்கள், அதே நேரத்தில் வந்து அந்த சிசிடிவி பிரிவினுடைய அந்த உத்தியோகத்தர்கள் எங்கே போனார்கள் என்பதாக இப்பொழுது அதிகமாக கேள்வி கணக்குகள் வந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. எது எப்படியோ இது குறித்தான பல்வேறு விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த மாணவி யான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஏற்கனவே குறிப்பாக கொம்பனி வீதியில் இருக்கக்கூடிய அந்த உயர்மாடு கட்டிடத்திலிருந்து இருவர் வந்து மரணித்திருந்தார்கள். இதே வகுப்பைச் சேர்ந்த இவருடைய நல்ல உற்ற நண்பர்
எனவே வந்து அவர்களுடைய உற்ற நன்மை தான் இது. எனவே அந்த மாணவன் மாணவியுடைய மரணத்தை தொடர்ந்து இந்த மாணவியும் அதிகமான மன உளைச்சலுக்கு உள்ளாகின்ற நிலையில தான் வந்து இப்படியான ஒரு மரணத்தை வந்து அவங்க எதிர்கொண்டிருக்காங்க என்பதாக அவருடைய அந்த மாணவியுடைய தந்தை வந்து வாக்குமூலத்தில் வந்து தெரிவித்திருக்கிறாரு. எனவே ஒரு வசதியான உயர்தர பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு இது குறித்தான அந்த காணொலிகள் விடயங்களில் வந்து ஆர்வம் செலுத்தியிருக்கணும் என்பதாக வந்து இப்பொழுது மனநல மருத்துவர்கள் குழந்தை காப்பக நிறுவனர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியாக இப்பொழுது அந்த பாடசாலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனநல ஆலோசனை அது குறித்தான விழிப்புணர்வு உருவாக்கும் பொருட்டு இப்பொழுது செயற்பட்டு வருவதாக அரசாங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கின்றது. எனவே வந்து தொடர்ச்சியாக 3 பேர் வந்து மரணித்திருக்கின்றார்கள். அதுவும் 16 வயதுக்கு உட்பட்ட மாணவன் மற்றும் மாணவிகள். எனவே இந்த நிலையில தான் குறிப்பாக வந்து அவர்களுக்கு மனநிலை சோதனை நடத்தப்பட வேண்டும் என்பதாகவும் ஏனைய மாணவர்களுக்கும் இப்படியான ஒரு நிலை இருக்கின்றதா என்பது குறித்து ஆராய்ச்சிகளும் அதே நேரத்தில் விசாரணைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. எனவே இந்த மாணவியுடைய மரணத்துக்கு உண்மையாகவே வந்து வருத்தம் தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்படியான அடுத்தடுத்த மரணங்கள் நிகழாமல் இருக்கிறதுக்கு இப்படியான சுகாதாரத்துறையும் சிறுவர் நல பாதுகாப்புத்துறையும் கூட செயற்பட்டால் சிறப்பானதாக இருக்கும் என்பதையும் நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்களா இருந்தால் குறிப்பாக இந்த மாலிமாவ அதாவது திசை காட்டினுடைய அந்த புயலில் சிக்கி நிறைய கட்சிகள் அழிந்து கொண்டு வரதை வந்து நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீச்சோடு இந்த தேர்தலில் வந்து அவங்க போட்டி போட போகிறாங்க களம்பிறங்க போகிறாங்க என்பது எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது. கிட்டத்தட்ட சரியாக தேர்தல் மூலமாக 120 ஆசனங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக இப்பொழுது ஆருடங்கள் கூறப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அவருடைய அந்த சர்வே எங்கெங்கெல்லாம் வந்து கருத்து கணிப்புகள் எடுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் வந்து இந்த தடவை வந்து நாங்கள் வந்து திசை காட்டிக்கு தான் அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான அந்த அரசாங்கத்துக்கு தான் வந்து வாக்களிக்க போகிறோம் என்பதாக வந்து சொல்லப்பட்டு வருகின்றது. இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைய வந்து சந்திரசேகரன் தலைமையிலான அந்த குழுவினர் யாழ்ப்பாணத்திலும் தங்களுடைய கட்டுப்படுத்தலையும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இணை வந்து குறிப்பாக யாழ்ப்பாண மக்களும் இப்பொழுது வந்து மனமாறிய நிலையில் வந்து இப்படியான வாக்குகளை அளிக்கப் போறதாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவர்களே வந்து கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு பக்கம் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னொரு பக்கம் வந்து லைகா குழுமத்தினுடைய கட்சி என்பதாக வந்து புதிய பல கட்சிகளும் தேர்தலில் களம் கண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து கொழும்பு மாவட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாசவும் தன்னுடைய கட்டுப்படுத்தையும் வேட்புமனுவை வந்து இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்தில் மிக முக்கியமான நேர்மையான நல்ல ஆட்சியை வந்து நாங்கள் வழங்கப் போகின்றோம், அதற்காக வந்து நாங்கள் இறங்கி வேலை செய்யப் போகின்றோம் என்பதாக வந்து அவரும் தன்னுடைய கருத்தினை வந்து பகிர்ந்திருக்கிறார். எனவே இன்றைய தினம் வந்து கொழும்பில் வந்து செலுத்தப்பட்ட அந்த கட்டுப்பணமானது வேட்புமனு தாக்கலானது வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். குறிப்பாக அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் குறிப்பாக வந்து கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை விட இப்பொழுது நடைபெற்ற அந்த தேர்தலில் உண்மையாகவே வந்து சஜித் தலைமையிலான அந்த குழுவுக்கு குறைவான வாக்குகளை கிடைக்கப்பட்டது. குறிப்பாக நடந்து முடிந்த அந்த ஜனாதிபதி தேர்தல் அப்படின்னு நான் சொல்லிக்கொள்ளும். நிறைய பேர் வந்து அவருக்காக வாக்கு வேட்டையில் வந்து இறங்கியிருந்தாங்க சேகரித்தாங்க, ஆனாலும் கூட குறைவான வாக்குகள் தான் கிடைக்கப்பட்டது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று வந்து ரணில் விக்ரமசிங்க தனியாக வந்து தேர்தல் கேட்டிருந்தாரு, சஜித் பிரேமதாசா கேட்டிருந்தது மட்டும் இல்லாமல் வந்து அன்றகுமார் திசாநாயக்க அவர்களும் கேட்டிருந்தாங்க. எனவே தான் வந்து 3 பேருக்கு பெருவாரியான வாக்குகள் பிரிந்த நிமித்தம் வந்து நிறைய வாக்குகள் வந்து சரிந்திருந்தது. அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்றத வந்து நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஹர்னி அமரசோலைய பிரதமருடைய தலைமையில் வந்து கிட்டத்தட்ட 13 பேர் வந்து கொழும்பு கம்பகால் வந்து போட்டி போட போகிறாங்க. எந்த அளவுக்கு இந்த அவர்களுக்கும் இந்த தேர்தலில் வந்து வாக்குகள் கிடைக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் பார்க்கலாம். இதில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட விமல் வீரங்கசா அதே நேரத்தில் வந்து பாட்டாளி சம்பிக்கிறவனாக ஆகியோர் வந்து தங்களுக்கு வந்து தேர்தலில் வந்து கட்டுப்படத்தை இலக்க நேரிடும் என்பதாக வந்து இப்பொழுது எண்ணி தேர்தலிலிருந்து விலகிறதுக்கான தீவிர ஆலோசனையில் வந்து ஈடுபட்டிருக்காங்களாம். அதில் வந்து பாட்டாளி சம்பிக்கிறவனாக அவர்கள் வந்து விலகிவிட்டார் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் வந்து குறிப்பாக விமல் வீரவன்ஸ் அவர்களும் இந்த தேர்தலில் வந்து களம் காண மாட்டார் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் வந்து முட்டுக்கட்சியின் மிக முக்கியமான உறுப்பினராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சே ஏற்கனவே தேசிய பட்டியல் மூலமாக தன்னுடைய இருப்பை தக்க வச்சு கொள்றதுக்காக வந்து தேர்தலில் போட்டி போடாமல் இருக்கிறாரு அப்படின்றத நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. வந்து இலங்கையில் அதிரடியான பல மாற்றங்கள் கைதுகள் நடைபெறும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் மத்திய வங்கியுடைய ஆளுநராக இருந்த அஜித் நிவாத் கப்ரால் அவர்களுக்கு எதிராக. எனவே இந்த தாக்கல் எதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு அளவில் வந்து கிரீஸ் நாடானது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் வந்து காணப்பட்டது. அப்படி அந்த நாடு சிக்கல் இருக்கும் பொழுது அதை தெரிந்து கொண்டு 1.8 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு முதலீடு வந்து அந்த நாட்டில் வந்து தெரிந்து கொண்டே செலுத்துவது நிமித்தம் இல்லாமல் பொதுமக்களுடைய பணத்தை வந்து வீண் விரயம் செய்தார்கள் என்ற பெயரில் வந்து அவர் மீது இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. என வந்து இது நிரூபிக்கப்பட்டால் அவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் மிகப்பெரிய ஒரு தன்னை வந்து ஆளாக காட்டிக்கொண்ட ஜோன்ஸ்டன் ஃபெர்னாண்டோ அவர்களுக்கு எதிராகவும்
குற்றப்பத்திரிகை தாக்கல் வந்து செய்யப்பட்டுள்ளது. இணை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்படாத, குறிப்பாக பதிவு செய்யப்படாத ஒரு வாகனத்தை வந்து அவர் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து அந்த வாகனத்தை வந்து அவர் பயன்படுத்தலாம் என்பதை வந்து அது குறித்தான பல்வேறு விசாரணைகளும் இப்பொழுது அவர் மீது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. எனவேதான் அவருக்கு எதிரான பல்வேறு விசாரணைகளும் முடக்கப்பட்டு எடுக்கப்பட்டு அவருக்கு எதிராகவும் தண்டனைகள் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளன. எனவே தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய காலப்பகுதியானது இலங்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.